சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையை அடுத்து சென்னையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்காக மாமல்லபுரத்துல இந்திய போர்க்கப்பல்கள் குவிக்கப்பட்டிருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்னைக்கு தமிழகம் வராரு இல்லையா, அவர் பிரதமர் மோடியை காஞ்சிபுரத்துல சந்திச்சு ஆலோசனை நடத்த இருக்கிறாரு. 11 முதல் 13 வரை இந்த ஆலோசனை நடக்க இருக்கு. மகாபலிபுரத்துல உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றுல இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு. இதுல பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையை அடுத்து சென்னையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. சென்னை முழுக்க இதனால போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் மட்டும் இல்லாம மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் ராணுவமும் குவிக்கப்பட்டிருக்கு. சீன அதிபர் செல்ற வழியில எல்லாம் பாதுகாப்பு அதிகாரிகள் சீருடையிலையும் மப்தியிலையும் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. கிண்டி தொடங்கி மாமல்லபுரம் வரைக்கும் அதிக அளவுல அதிகாரிகள் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 12,000 அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இது இல்லாம சீனாவை சேர்ந்த சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்களும் இப்போ தமிழகத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க. சீன அதிபருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்குற தனிப்பட்ட அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி மாமல்லபுரம் அருகே இருக்கிற கடல்ல இந்திய கடற்படை போர் கப்பல்கள் குவிக்கப்பட்டிருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையை அடுத்து பாதுகாப்பிற்காக போர் கப்பல்கள் கடல்ல தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான தாக்குதல்களையும் சமாளிக்கிற விதமா பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.